லோயா கத்திரிக்க சோத்திரம் கத்திரி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கு நான் கோடான நன்றி நன்றிகளை எடுக்கிறேன் என்னுடைய பெயர் தமிழரசு நான் பூர்வீகமான இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டவன் என்னுடைய சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சத்திரக்குடி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தீயனூர் அப்படிங்கிற கிராமத்தில் இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டவன் எங்கள் அப்பா பேர் வந்து இருளாண்டி பதினேழு வருஷம் வந்து பழனிக்கு பாத யாத்திரை போகிற அந்த பாத யாத்திரை குழுவுக்கு அந்த தலைமை குருவாக இருந்து அவங்க எங்கள் வீட்டில் தான் பஜனை நடக்கும் குருசாமி மாதிரி இருந்து போவாங்க அம்மா வந்து சாமியாடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பூர்வீகமான ஒரு இந்து குடும்பத்திலே மூன்றாவதாக பிறந்து வளர்க்கப்பட்டவன் ரெண்டு அண்ணன் ஒரு தங்கச்சி இப்படி வளர்க்கப்பட்டவன் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் ஊரில் இருக்கிற ஸ்கூலில் படித்தேன் அதுக்கப்புறம் ராமநகரம் மாவட்ட பள்ளின்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூடம் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவங்க படித்த பள்ளியில் ஆறாம் கிளாஸ் போய் நான் சேர்க்கப்பட்டேன் அங்கே தான் முதன் முதலாவதாக அது வந்து சிஎஸ்ஐ அண்டர்டேக்கிங்கில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம் அதில் போகும்போது அங்கே வருஷத்துக்கு ஒரு முறை அந்த அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு ஒரு சுவிசேஷன் சொல்லுவாங்க ஒரு ஒரு வாரம் வந்து அப்போ முதன் முதலாவதாக எனக்கு வந்து சுவிசேஷன் சொல்லப்படுகிறது நோவா அந்த கதையை பற்றி சொல்லுகிறார்கள் அப்போது அப்போ தான் முதன் முதலாவது எனக்கு ஆண்டரை பற்றி சொல்லப்படுகிறது அப்போது அந்த பள்ளி பருவங்கள் வந்து கடந்து கொண்டே இருந்துச்சு அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் ஆண்டவரை பற்றி தெரியும் ஆண்டோட்டையும் ஜோம் நம்ம பூர்வீகத்தையும் விடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கொண்டிருந்தேன் இப்படி காலங்கள் போய் கொண்டிருந்தது என்னோடய குடும்ப பின்னணி எப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாய குடும்பம் ரொம்ப வசதி இல்லை கொஞ்சம் விவசாய நிலங்கள் உண்டு அதை வச்சு விவசாயம் பார்த்து ரொம்ப க கடின உழைப்போடு கஷ்டப்படுற குடும்பம் தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வளர்க்கப்பட்டேன் எல்லோரும் லீவு முடிஞ்சால் லீவ்லாம் கிரிக்கெட் விளர போயிடுவாங்க எங்கள் வீட்டில் வயலு கூட்டு போயிடுவாங்க அப்படி ரொம்ப கஷ்டத்தோடு நாங்கள் வளர்க்கப்பட்டோம் ரெண்டு அண்ணே நான் ஒரு மூணாவது ஆள் எங்கள் எனக்கு கீழே வந்து தங்கச்சி எப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்க வாரிசுலேயும் பிள்ளை கிடையாது அப்பாவோட கூட பிறந்த வாரிசுலேயும் பிள்ளை கிடையாது எங்கள் எனக்கு எங்களுக்கு மட்டும்தான் ஒரு பொம்பளை பிள்ளை அப்படிங்கிறதுனால நாலாவது அப்படிங்கிறதுனால ரொம்ப பாசமாக வளர்த்தாங்க இப்போ அப்போது கிராமங்களில் குளத்தில் குளிக்கிறதுனால சின்ன வயசில் குளத்தில் குளிக்கும் போது ரெண்டு வயசில் ஒரு வண்டு வந்து கடிச்சிருச்சு அது வந்து ரத்தத்தில் வந்து அப்படியே பாய்ச்சின மாதிரி கை காலில் வந்து அப்படியே ரொம்ப அந்த தடிப்பு போல் வந்து பத்து மாதிரி வந்து அப்படியே ரொம்ப இருந்துச்சு அப்படியே அதை பக்கத்தில் பக்கத்தில் நாங்கள் அப்படியே பார்க்க ஆரம்பித்தோம் ஊசி போடும்போது வந்து சரியாகிற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் வந்துடும் இப்படியே தொடர்ந்து ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது இப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறாங்க இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பக்கத்தில் டவுனில் பார்க்குறாங்க மதுரையில் பார்க்குறாங்க இந்த பக்கம் தஞ்சாவூர் கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் கேரளா கொண்டு போகிறாங்க எப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் போய் கூப்பிட்டு கூப்பிட்டு கொண்டு போய் பார்க்குறாங்க ஒரே மக எப்படியாவது சரியாக்கின்னு சொல்லி பண்ணுறாங்க அது எப்படின்னா முழங்கைக்கு கீழே முழங்க முழங்கால கீழே வந்து கருப்பு கருப்பாக தடிமண இருக்கும் அதை அப்படியே அரிப்பு எடுத்துகிட்டு இருக்கும் அதை எடுக்கும்போது ரத்தமும் தண்ணி நீரும் வரும் அப்படிப்பட்ட ஒரு வியாதி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அதுக்கப்புறம் இங்கே போய் ஆஸ்பத்திரிக்கு பார்த்தாச்சு அப்புறம் பேய்க்கும் பாரு நோய்க்கும் பாருன்னு சொல்லி குறிக்கோடாங்கன்னு சொல்லி காசு பூரா செலவு பண்ணாங்க அதுக்கப்புறம் கோயில் குலன்னு சொல்லி அந்த பக்கம் போக ஆரம்பித்தாங்க இப்படி கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக இந்த வியாதிக்கு வந்து என் குடும்பத்தில் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் இதுக்கு தான் போச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தோம் நான் பள்ளியில் படிச்சு படித்து கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு நாள் கேரளாவில் போய் இந்த பச்சனை மருந்து கொடுக்குறான்னு சொல்லி கொடுக்கும்போது அப்படியே முகலாம் வந்து வீங்கிருச்சு படுத்த படுக்க ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் திரும்ப அங்கேருந்து போகிறாங்க அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மருந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த முகம் வீங்கினதெல்லாம் வத்துது ஆனால் சரியாகலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னா இனிமேல் சரியாகாது அப்படின்னு சொல்லி ஊரில் எல்லாம் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனால் கேள்வி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் எங்கே போய் சரியாக போகுது அதெல்லாம் சரியாகாது நீங்களாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் என்ன செய்வாங்கன்னா எங்கள் அம்மா அப்பாவும் ஊர் அடங்கின பிறகு எட்டு மணிக்கு மேலே பத்து மணிக்கு மேலே கூட்டிகிட்டு போவாங்க ஹாஸ்பிட்டலிக்கு கூப்பிட்டு போய்ட்டு மூணு நாள் கழித்து வருவாங்க அப்போ நாங்கள் தான் சமைச்சி நாங்கள் தான் சாப்பிட்டுட்டு நாங்கள் தான் ஸ்கூலுக்கு போய்ட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் படிக்கிறேன் ஸ்கூலில் வந்து ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப நல்லாலாம் படிக்க தெரியாது கிராமத்தின் பின்னாடியிலேருந்து படித்ததுனால எனக்கு மேத்ஸும் இங்கிலீஷும் வரவே வராது டென்த்து எப்படியோ அதனுடைய கிருவியில் ஏதோ ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்ன குரூப் எடு குரூப் பற்றி எனக்கு உண்மையே தெரியாது இன்றைக்கி சின்ன பிள்ளைகளுக்கு எல்லா குரூப்பும் தெரியுது ஆனால் என்ன குரூப் எடுக்கும்னு தெரியாது அப்போ நானாக மனசுல நினச்சிக்கிட்டு நல்லா படிக்கிற பூரா ஃபஸ்ட் குரூப் போயிடுவாங்க அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற பூரா செகண்ட் குரூப் போவாங்கன்னு சொல்லி செகண்ட் குரூப் போய் சேர்ந்தேன் ஓரளவுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன் இங்கிலீஷ் வந்து வரவே வராது ஒரு பேராகிராஃப் படிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் ரெண்டாவது பராகிராஃப் ரெண்டாவது ரெண்டாவது வாரம் ஆகும் இது படிப்போம் அது மறந்துடும் அதனால் இங்கிலீஷில் வாசிக்க தெரியாது இங்கிலீஷை வந்து அப்படி தமிழில் எழுதுவோம் எழுதி தமிழில் எழுதுறது மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறம் அதை படிப்போம் அப்படி தான் மனப்பாடம் தான் படித்தோம் அப்போது நான் வந்து எப்போவுமே ஊர்லெலாம் பூக்கையமாக தான் அலைவேன் அப்போ நல்லா படிப்பான் அப்படின்னு நினைப்பாங்க கொஞ்சம் இருக்கிற எங்கள் ஊர் பசங்களில் நான் கொஞ்சம் நல்லா படிப்பேன் அப்படி இடத்துல இருக்கும்போது பப்ளிக் பரிசை வருது அப்போ இங்கிலீஷை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒரு மூணு எஸ்ஸை எப்படியோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டேன் படிச்சுட்டு தமிழ் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் முடிஞ்சிருச்சு நான் எப்போவுமே எங்கள் ஊரில் ஒரு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் பக்கத்தில் ஒரு பெரிய மரம் அந்த அது கீழே தான் உட்காந்து எப்போவுமே படிப்பேன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்கிலீஷ் பரீட்சைக்கு படிச்சுட்டு போகிறோம் போகும்போது நான் என்எஸ்எஸ்சில் இருந்தேன் ஸ்கூலில் அப்போ என்எஸ்எஸ் ஆஃபீஸர் வந்து சொன்னார் இன்றைக்கி நான் தான் வருவேன் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் எங்கள் பசங்கட்ட உடனே என்ன பண்ணாங்க பசங்க பூரா போய் ஜெராக்ஸ் மினி ஜெராக்ஸ் போய் பிட்டு எழுதுறதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க ஆனால் இது வரைக்கும் எனக்கு விட்டு எழுதின பழக்கமே கிடையாது ஏன்ட்டி வந்து கொடுத்துட்டாங்க நானும் வச்சுக்கிட்டேன் அன்னைக்குன்னு பார்த்தா எக்ஸாம்புகால் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி திறப்பாங்க அன்றைக்கி ஆஃப் அனவர் முன்னாடி திறந்தாச்சு எல்லாரும் போய் உள்ளே வச்சுட்டு வந்துட்டாங்க அதோடு நாங்களும் உள்ளே போனோம் போய் எழுத ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு எஸ்ஸே தெரிஞ்ச எஸ்ஏ வந்துருந்துச்சு காந்தி மகாத்மா காந்தினு ஒரு எஸ்ஸே எழுதி ஒரு எஸை எழுதி முடித்தேன் முடிச்சு திரும்பி பார்த்தா கிளாஸ் எல்லா பேரும் வச்சு விட்டு எழுதிட்டு இருக்காங்க சரி நம்மளும் எழுதிடுவோம் சொல்லி உள்ளே இருக்கிறத எடுத்து த பசாஸ் இந்த ஹைதராபாத் அப்படின்னு சொல்லி ஒரு நாண்டில எஸ்ஸை அதோட எழுத ஆரம்பித்தேன் சரக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு ஸ்குவாடு வந்துட்டாங்க என்ன டைப் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எடுத்து உள்ளே ஒழிக்கிறேன் ஒழிக்க முடியல கரெக்டாக வந்து பிடிச்சிட்டாங்க இன்னைக்கு பிடிச்சா எல்லோரும் ஒழிச்சிட்டாங்க எனக்கு ஒழிக்க தெரியல கைகள்லாம் முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க கூட்டிகிட்டு போய் புக் பண்ண ஆரம்பித்தா கத்துறேன் பக்கத்தில் பொம்பளை பிள்ளையா எழுதிட்டுருக்காங்க ஒரு பக்கம் அவமானம் வேற அப்படியே கிளாஸ் விட்டு வெளியேறிக்கிட்டாங்க வந்து பார்த்தா எனக்கு அம்மின்னா அங்குட்டு பத்து பேர் நிற்கிறாங்க அதோட வந்து நீங்கள் புக் பண்ணிச்சு நீங்கள் போயிருங்க சொல்லியாச்சு அதோட வந்து கேட்டில் உட்காந்து உட்காந்துட்ருக்கோம் ஒரு பையன் சொல்கிறான் எங்கள் வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா அடித்தே கொண்டுருவார் அதனால போய் நம்ம எல்லோரும் மொத்தம் போய் தண்டவாளத்தில் செத்து போயிடுற ஒருத்தன் சொல்கிறான் இன்னொருத்தன் சொல்கிறா நம்ம ஏன்டா சாகனும் திருப்பூர் ஈரோடுக்கு போய் பனியன் போய் சேர்ந்து புழைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான் அப்படி அழுதுகிட்ருக்கும் திரும்ப கூப்பிட்டாங்க போனோம் போகும்போது உங்களுக்கு புக் பண்ணலை இன்றைக்கி நீ எக்ஸாம் எழுத முடியாது நாளைக்கு படித்து எழுதிக்கோன்னு சொல்லிட்டாங்க அதோட அந்த ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து ஒரே ஒரு எஸ்ஸே மட்டும் எழுதியிருக்கேன் அடுத்து ஒரு ஒரு பரக்கரை எழுதியிருக்கேன் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிராமர் நமக்கு ஒன்றுமே தெரியாது கிராமருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை அதோட ஒரு வெறி படித்தே ஆகணும் பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படியே கை கைகாலம் படப்படணும் அந்த கோயிலுக்கு முன்னால் போய் உட்காந்து அந்த சாமியை கும்பிட்டு நாளைக்கு என்ன வருதுன்னு தான் சொல்லி சொல்லித்தரணும் அவன் வந்து சீட்டு போடுறேன் எஸ்ஸே இந்த மூணு எஸ்ஏ சீட்டு போடுவேன் எது வருது நீ தான் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி சீட்டு போட்டு ஒன்று எடுத்து அதை படிக்கிறேன் அடுத்த ஒன்று சீட்டு போட்டு படிக்கிறேன் இப்படி மூணு எழுதி உட்காந்து நைட்டு அன்னைக்கு தான் வாழ்நாளில் இரவு முழுசு படித்தேன் கிட்டத்தட்ட நாலு மணி வரைக்கும் படித்தேன் அப்போ எங்கள் வீட்டில் விளக்கெலாம் லைட் கிடையாது தெருவிளக்கு தான் தெரு தெருவிளக்குலாம் உட்காந்து படிப்பேன் வீட்டுக்கு முன்னால் படித்து அன்னைக்கு மூணு எஸ்ஸையுமே படித்து முடிச்சிட்டேன் மூணு இது படித்து முடிச்சுட்டு எக்ஸாம் ஆளுக்கில் அப்படியே சாமி கும்பிட்டே போகிறேன் உள்ளே போய் கொஸ்டின் பேப்பர் வருது வந்தவுன்ன நம்ம படித்த மூணு வந்திருக்குங்கிற எடுத்து பார்த்தா மூணுமே வரலை நானும் விடலை மூணே கொஸ்டின் நம்பரை போட்டு எழுதியாச்சு ரிசல்ட்டு வருது ஃபெயிலு இங்கிலீஷ் மட்டும் ஃபெயில் ஆயிடுச்சு அதோட தமிழ் ஃபெயில் ஆகிட்டான் தமிழ் ஃபெயில் ஆகிட்டான்னு சொன்னோன்னே அப்படியே எனக்கு அம்மா போட்டுச்சு அதே அந்த பயத்திலையே மூணு ஒரு வாரம் வீட்டில் இருந்துட்டேன் அதுக்கப்புறம் டூட்டோரியில் போய் அந்த தான் வந்து ஒரு பாடம் ரெண்டு பாடம் ஃபெயிலாக போனவங்க உடனே எழுதி பாஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அப்புறம் ராம்நாட்டில் ஒரு காலேஜ் இருக்குது அந்த காலேஜ் பேர் ரவுடி காலேஜ் விடுவாங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க அந்த காலேஜில் இடம் கிடைக்கல அதுக்கப்புறம் அங்கே போய் வந்து பிஎஸ்சி பாட்னி அதுக்கப்புறம் அந்த போய் எழுதி அந்த பாடம் எழுதி முடித்து பாஸ் பண்ணிட்டேன் பாஸ் பண்ணி காலேஜ் போய் சேர்ந்தேன் சேரும்போது தான் நான் ஆண்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு பொன்முடி அவங்க அநேகருக்கு தெரியும் அவங்க எஸ்டிடி வச்சுருந்தாங்க அப்போது அதில் வேலை பார்க்கும்போது நான் இங்கே ஸ்கூலில் படித்ததுனால ஆண்டோடு கொஞ்சம் இருந்ததுனால இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க வந்து அவங்கள கேட்கும்போது நான் சர்ச்சில் ஃபாதராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்னையும் கூட்டி போங்க சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறாங்க சர்ச் அப்படிங்கிற ஒரு சின்ன வீடு ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் தான் இருப்பாங்க அதில் போய் இந்த அன்னிய பாசை பேசுகிறது கை தட்டுறதுன்னு பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தெரியும் சர்ச்சுன்னா நான் பக்கத்தில் எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் ஆர்சி சர்ச் இருக்குது ஸ்கூல் படிக்கும்போது அங்கே தான் போய் மெழுகுவத்தி ஏற்றிச்சிட்டு ஒரு சின்ன ஜோம் பண்ணிட்டு வருவேன் ஆனால் இங்கே வந்து காவா காவான ஒரு மாதிரி அன்னைய பாசில் கத்துறாங்க எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் அங்கே வந்து ஆன்று வந்து சுகம் கொடுக்குறார் ஆன்று வந்து விடுதலை ஆக்குறார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ தான் எங்கள் தங்கச்சிக்கு உச்ச கட்டத்தில் இருக்கிற நிலைமை இப்போ எங்கள் அம்மாட்ட போய் இப்படி சொல்கிறாங்கம்மா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன் சாட்சி சொல்லிவிட்டு எல்லாரும் ஜோம் பண்ணாங்க ஜோம் பண்ணோன்னு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக சுகமாகாத ஒரு வியாதி ஒரே நாளில் வந்து சுகமாகிடுச்சு ஹலே லோயா எல்லாரும் ஜோம் பண்ணாங்க எனக்கு என்னென்னா எங்கள் சொந்தக்காரவங்களே வந்து நான் நல்லா இருக்குது வந்து பிடிக்காத நினப்பான் ஆனால் சபை மக்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து எல்லோரும் கண்ணீரோட ஜோம் பண்ணாங்க யாருனே தெரியாது முன்ன பின்ன பார்த்தது கிடையாது அன்றைக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறோம் ஆனால் எனக்காக என் குடும்பத்துக்காக என் தங்கச்சிக்காக அவங்க வந்து ஜோம் பண்ணுறத பார்த்துட்டு எனக்கே மனசு அப்படி இருந்தாலுமே நம்முடைய குலதெய்வத்தை விட முடியாது அப்படிங்கிற ஒரு இது இதுவும் ஒரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சுகமாயிருச்சு எங்கள் அம்மா எல்லாத்தையும் கட்டி குளத்தில் கொண்டு போட்டு எங்கள் அம்மா சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அப்பா வர ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அப்பா டிஎம்கேல அந்த ஊரில் ஒரு அந்த இதாக அந்த ஊராட்சி வந்த இதில் இருந்தாங்க அந்த ஒன்றியத்துக்கு அதனால் எங்கள் அப்பாவும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் கட்சியில் ஒரு மாதிரி பேசுகிறோன்னே மதம் மாறிட்டியான்னு சொன்னோடனே எங்கள் அப்பா ஏதாவது ஃப ஒரு கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு மட்டும் வந்துட்டு இருப்பாங்க வந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு யூத் மீட்டிங் ஒன்று நடக்குது ராமநாட்டில் அதுக்கு எங்கள் ஃபாஸ்ட் அனுப்பி வச்சாங்க அப்போ மூணாவது நாள் அபிஷேகத்துக்காக ஜோம் பண்ணுறாங்க அபிஷேகத்தை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் முழங்கால் போட்டு கத்தி அம்மையை பாச பேசுறதுன்னு சொல்லிட்டு அப்போ மூணாம் நாள் அபிஷேகத்துக்காக ஜோம் போது நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன் கீழே போகிறான் கேர்ள்ஸு மேலே போகிறான் பாய்ஸு அபிஷேகத்துக்காக ஜோம் போது எல்லோரும் முழங்காலே இன்னை குதிக்கிறாங்க என்னடா இது ஆச்சரியமாக இருக்கு என்னடா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் தான் தீர்க்க தரிசனமாக எனக்கு நேர பேசுகிறாங்க எனக்கு வருது வார்த்தை வாலிபனே இந்த அபிஷேகத்தை குறித்து நீ அசட்டை பண்ணாத நீ அற்பமாக நினைக்காத இந்த அபிஷேகம் தான் உன்னை மறுபடுத்தும் இந்த அபிஷேகம் தான் வாலிப நாட்களை வந்து பாவத்தை ஜெயிச்சு வாழறதுக்கு உதவி செய்யும் சொல்லி இப்போ நீ ஒப்பு கொடுத்தீங்கன்னா உன் பாவத்தை அறிக்கை செஞ்சினா இப்போவே உன அந்த அபிஷேகத்தை உனக்கு தருவேன்னு சொல்லி என்னை பார்த்தே வந்து பேசினாங்க அப்படியே முழங்கால் போட்டேன் ஆண்டு என்னை மன்னிங்க என் பாவத்தெல்லாம் கழுவுன்னு சொல்லி சொல்லும்போது என்னை நான் செஞ்ச பாவங்களெல்லாம் என் கண்ணுங்களுக்கு முன்பதாக வந்துச்சு இட்டு அப்படியே மனக்கஷம் அழுதேன் அழுதும் பார்க்கணும் ஒரு கரண்ட்டு ஷாக் அடிக்கிறது போல ஷாக் அடிச்சு கீழே விழுந்தா கத்துறேன் என் பாக்கெட் இருக்கு செல்ஃபோன் கீழே விழுகிறது தெரியுது வாட்சு கலர்றது தெரியுது கீழே விழுந்துட்டேன்னு தெரியுது உருளேன்னு தெரியுது அன்னைய பாஷை பேசுகிறேன் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அளவில்லாத ஒரு அன்னைய வந்து ஆண்டு தந்து அந்த லட்சிப்பின் சந்தோஷம் தந்து அரை மணி நேரத்துக்கு பிறகு எந்திரிச்சு பார்த்தா என் காலு வந்து என் தரையில் வந்து நிற்கலை அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தான் அந்த பேதர் சொல்வார் சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததும் ஆயிருக்குற அந்த அந்த அதுக்கு வந்து எந்த டிக்ஷனரியிலையும் வந்து அதுக்கு வந்து விளக்கமே சொல்ல முடியாது அப்போ தான் நான் சொல்லணும் செத்து வருத்து போனால் கூட பரவாயில்ல அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் நடந்து போகிறேன் மூணு மீட்டிங் முடிச்சிட்டு என் காலை வந்து தரையில் நடக்கலை அவ்வளோ பெரிய மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை வந்து சொல்லவே முடியல அதோட நான் கிராமத்திற்கு கெட்ட வார்த்தை பயங்கரமாக பேசுவேன் ஸ்கூலில் இருக்கும்போது காலேஜில் இருக்கும்போதெல்லாம் தவறி கூட பேசி வந்துக்கிட்டு இருப்பேன் ஆனால் என்றைக்கு என் மேலே வந்து அபிஷேகம் இறங்குச்சோ அன்றைக்கே அந்த கெட்ட வார்த்தை போயிடுச்சு என் நடையில் என் உடையில என் பேச்சில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஆண்டு தந்தார் காலேஜ் போகிறேன் ரெண்டு மாதம் எங்கே சேர்ந்துட்டாங்க நான் தான் லேட் அட்மிஷனில் போய் சேர்றேன் கேட்குற ஒருத்தர் எண்ணூறு மார்க்கு தொள்ளாயிரம் மார்க்கு ஆயிரம் மார்க்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அந் அந்த அபிஷேகம் கிடைத்த அந்த நாளில் இருந்து தான் தான் மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் வேறு யாருமே தெய்வம் இல்லை இது வரைக்கும் நம்ம வந்து தெரியாமல் இவ்வளோ காலங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டோமே இதுக்கு பின்னால் போயிட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் முழு மனப்பூர்வமாக ஆன்றைக்கு குழப்பு கொடுத்தேன் அதுக்கப்புறம் பைபிள் படிக்கும்போது தான் தினந்தோறும் ஆண்ட் என் கூட பேச ஆரம்பித்தார் சொப்பனத்தின் மூலமாக வசனங்கள் படிக்கிற மூலமாக தினந்தோறும் வந்து பேச ஆரம்பித்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்ட்ல நான் ஜோ பண்ணுற ஏசப்பா எனக்கு வந்து படிப்பில் ஒன்றும் வராது ஆனால் எனக்கு நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண சொல்லி ஜோ பண்ணிவிட்டு காலேஜுக்குள்ளே போகிறேன் ஃபஸ்ட்டு செமஸ்டரு கிட்டத்தட்ட ஐம்பது பேர் பிஎஸ்சி பாட்னியில் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே நான் தான் ஃபஸ்ட் மார்க் ஹலே லூயா அதுக்கு முன்னாலே ஒரு கெமிஸ்ட்ரிக்கு எங்களுக்கும் கம்பெனி கிளாஸ் வந்து சுவாலஜி வைப்பாங்க ஆன்சிலரி பேப்பர் அதுக்கு வந்து சாதாரணமாக டெஸ்ட் வைக்கிறாங்க ஏன்னா யாருக்குமே தெரியாது க்ளாஸில் லேட்டாக போய் சேர்ந்து நான் பாட்டை நான் ஐம்பது போவேன் யாருமே தெரியாது அன்னைக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அதுல வந்து ஐம்பது மார்க் வச்சாங்க அதுல நான் மட்டும்தான் நாற்பத்தி எட்டு மார்க் யாருமே பத்து மார்க்கு மேல வாங்கல பத்து மார்க்கு மேல வாங்கல அப்போ அவங்க வந்து உள்ள வந்துட்டு தமிழரசுலாம் யாருன்னு கேட்டாங்க ஐயோ என்ன செஞ்சேன்னு தெரியலையே சொல்லி எந்திரிச்சுண்டா தமிழ் தான் படிச்சா இவனை போல தான் படிக்கணும்னு சொன்னாங்க படிக்கணும் அல்லா அன்னைக்கு தான் ரெண்டு கிளாஸுக்குமே வந்து இப்படி ஒரு பையன் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஆண்டுக்காக வைராக்கியமாக நிற்க ஆரம்பித்தேன் காலேஜில் பயங்கரமாக கேள்வி போடுவாங்க முன்னால் விட்டு அலைலுவியா அப்படின்னு கூப்பிடுவாங்க அதை கண்டுக்கிறே மாட்டேன் அவனுடைய கிருபையில் கல்லூரி படிக்கும்போது எத் வந்த எல்லா சோதனைகளையும் வந்து ஜெயித்து சாட்சியாக வாழ்கிறதுக்கு வந்து ஆண்டு உதவி செய்தார் எங்கள் ஐம்பது பேர் படித்தோம் நாளே நாலு பேர் மட்டும்தான் அரியர்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ணாங்க அதில் நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன் அலே லுவியா ரெண்டு வருஷம் முடியும் போது நாலு செமஸ்டர்லேயும் அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணவங்களுக்கு ஒரு டென் தௌசண்ட் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க அதில் எங்கள் காலேஜிலேயே வெறும் நாளே நாலு பேர் தான் அதில் நானும் ஒரு நாள் பாஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் கல்லூரி படித்து முடிக்கும்போது ஆண்டு ஊழியை எடுத்துக்கூடிய காரியங்களை பேச ஆரம்பிச்சார் அப்புறம் ஊழி அழைப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் மூணு நாள் ஃபாஸ்டிங் போய் ஜவுன் பண்ணு ஊழி அழைப்பு தான் அப்படிங்கிறது ஆண்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டார் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து என்னை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரவே முடியல அதுக்கப்புறம் ஒரு வருஷம் நான் என் வீட்டில் சொல்லிட்டு நான் வந்து கரஸில் படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வீட்டில் சொல்லிவிட்டு இங்கே ராமேஸ்வரம் சர்ச்சுக்கு ட்ரைனிங்கு வந்துவிட்டேன் அப்போ பிஜிடிசின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது கரஸில் போட்டுவிட்டு முடித்த உடனே ஊரில் எல்லாம் அவங்க எங்கள் அப்பாட்ட சொல்ல முடிச்சிவிட்டா அவங்க மையம் வந்து பாஸ்டாக படிக்க போயிட்டான் அப்படின்னு சொன்னேன் வந்து அடிச்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் பிஎட் கன்னியாகுமரி போய் பிஎட் படிச்சுட்டு எந்த ஸ்கூலில் ஃபெயிலாக போனோன்னா அதே ஸ்கூலில் போய் ஆசிரியராக வேலை செய்கிறதுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபாக ஆசிரியராக வந்து வேலை செய்த ஆண்டு உதவி செய்தார் அங்கே போயுமே ஆனுடைய கிருபையினால் ரெண்டு பேருக்கு முன்னாலே என்னால் எனக்கு பேச தெரியாது அவ்வளோ கூச்ச சுபாவம் செவன்த்து படிக்கும்போது திருக்குறள் ஒப்பு இதில் போட்டி வச்சாங்க படிச்சுட்டு போய் நின்னால் நாலு பேரை பார்த்து வர வரலை அப்படியே வந்துட்டேன் அப்படிப்பட்ட இடத்துல டென்த்தில் அஞ்சு கிளாஸுக்கும் சயின்ஸ் நான் தான் எடுத்தேன் எனக்கு முன்னால் நிறைய சீனியர் ஸ்டாஃப் இருந்தாங்க ஆனுடைய கிருபையில் எங்கள் ஹெச்எம் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது சொன்னாங்க கிட்டத்தட்ட இரநூத்தம்பது பேர் அஞ்சு கிளாஸில் ஐம்பத்தி எட்டு பேர் இங்கிலீஷ் சயின்ஸில் மட்டுமே ஃபெயிலு இது எப்படியாவது பாதியாக குறைக்குன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் முழுசும் குறைக்க நான் முயற்சி பண்ணேன்னு சைட்டு ஆண்டோடைய கிருபினால் ஜெபத்தோட எல்லா காரியத்தையும் செய்ய ஆரம்பித்தேன் ஆண்டூர் அந்த வருஷம் ரிசல்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து சோசியல் சயின்ஸு ரெண்டாவது சயின்ஸு அல்ல லூயா அப்படிப்பட்ட இடத்துல வந்து ரெண்டாவது இடத்துக்கு கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஒருத்தர் நைன்ட்டி நைன் எடுத்தேன் என் ஸ்டூடெண்ட் நைன்ட்டிக்கு மேலே நிறைய பேர் செம்ம ரிசல்ட்டு அப்போது ஒரு டைம் விவேக் வந்திருந்தார் எங்கள் ஸ்கூலுக்கு அப்போது எனக்கு அந்த அந்த இது கொடுத்தாங்க அந்த மெரிட்டில் இது பண்ணுறது கொடுத்தாங்க அந்த நேரத்தில் மூணு நாள் ஃபாஸ்டிங் பண்ண வெளியில் போயிட்டு அதனால் இது பண்ண முடியல அப்படி ஆண்டு கிருபியில் அந்த பள்ளிக்கூட பள்ளியில் வந்து இன்னொன்று ஆண்டு கிருப்பையில் என்ன சப்ஜெக்ட் எடுத்தாலுமே பைபிளை பேஸ் பண்ணாமல் அது வந்து கிறிஸ்டின் ஸ்கூல்னால எந்த பயம் இல்லை என்ன சப்ஜெக்ட் எடுத்தாலுமே ஏசு கிறிஸ்து உள்ளே வந்துடுவார் எப்படியாதுன்னு அதுக்கப்புறம் மூணாவது வருஷம் லெவன்த்து கொடுத்தாங்க லெவன்த்தில் க்ளாஸ் டீச்சர் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட அந்த நாட்களில் அநேக வாலிபர்களை வந்து வாலிபர் முகாமுக்கு கொண்டு போகிறது அத்துற உதவி செய்தார் எனக்குள்ளே ஒரு பாரத்தை தந்தார் இப்படியாவது ஒரு கூட்டு நடத்த சொல்லி எனக்கு கூட்டு நடத்த பற்றி ஒன்றுமே தெரியாது எதுவுமே இல்லை ஆனாலும் எனக்குள்ளே ஒரு பாரை வந்துச்சு கிட்டத்தட்ட நான்கு வாலிபர் முகாமில் தனி ஒரு மனுஷனாக நடத்தினேன் கிட்டத்தட்ட நூறு பேர் நூற்றம்பது பேர் இருந்து பெரிய பெரிய ஆட்களை கூட்டிகிட்டு வந்து ராம்நாட மையமாக ஆச்சு கிட்டத்தட்ட நான்கு வருஷத்தில் நான் மட்டுந்தான் கிட்டத்தட்ட அந்த மீட்டிங் நடத்தட்டதுக்கு அப்போவே பதினாயிரருவா செலவாகும் நூறு பேர் காலை சாப்பாடு காலை மதியான சாப்பாடு காலையில் அவங்களுக்கு டீ மத்தியானம் மு முடிஞ்ச ஒன்று ஒரு இது அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லா விஷயம் கிட்டத்தட்ட பத்தாயிரந்து பதினாயிரூவா வரும் எல்லா காரியத்தையும் அந்த நாட்களில் ஒவ்வொரு வருஷமும் செய்கிறதுக்கு வந்து அன்று உதவி செய்தார் அதோட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அந்த என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நைன்த்தில் டென்த்தில் அஞ்சு கிளாஸு நைன்த்தில் ஒரு மூணு கிளாஸு லெவன்த்து ஒரு கிளாஸு இப்படி கிட்டத்தட்ட என் ஒரு வருஷத்தில் என்கிட்ட கிராஸ் பண்ணி போகிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் போவாங்க அப்போது அவனுடைய கிருபையில் வந்து அந்த கிராமத்தில் போய் ஃபிலிம் ஷோ போடுறதுக்கு ஆண்டு உதவி செய்தார் கிட்டத்தட்ட அவங்கள மையமாக வச்சே நாலு கிராமங்களை வந்து ப்ரேயர்சல் நடத்துறதுக்கு வந்து ஆண்டு உதவி செய்தார் அதுக்கப்புறம் அந்த இருந்து தான் ஒரு இடத்த வந்து ஆண்டு வந்து எனக்கு ஊழியத்துக்கு காண்பித்தார் ஊழியத்துக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மேரேஜ் ஆச்சு ஊழியத்தை வேலையை விட்டுட்டு அதனுடைய கிருபையினால் ஒய்ஃப் வந்து அவங்க கா காலேஜில் வந்து அவங்கள வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்கள வேலையை விட்டுட்டு ரெண்டு பேரும் முழு நேரமாக கத்திரி ஊழியத்தை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ ஐயாவுக்கு உதவி ஊழியனாக இருந்து பணிபடை ஊழியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் ஊழியத்துக்காக ஜோமனும் போது ஐயா பொதுவாக நீங்கள் ஜோமனி முடிவெடுத்திருங்க சொல்லுவாங்க இப்போ போது ராமட்டு பக்கத்தில் இருக்க ஒரு வெண்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் வந்து ஆண்டு காண்பித்தார் இடம் வாங்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் கையில் வந்து காசே இல்லை ஒரே ஒரு ஐயா மட்டும் ஆயிரரூவா கொடுத்தாரு கையில் ரூபா தான் ஆனால் அதை வச்சு இடம் வாங்குறதுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போது எனக்கு ஒரு யோசனை வீட்டில் போய் கேட்கலாமே சொல்லிட்டு அதோட வீட்டில் போய் கேட்டேன் வீட்டில் சொன்னால் க காசு இல்லை ஒரு வயல் தரேன் அதை வந்து நீ ஒத்தி வைப்பியோ இல்லை விற்பியோ வச்சுக்கோன்னு சொன்னாங்க அதை ஒரு ரூபாய்க்கு எங்கள் அண்ணன்ட்டையே ஒத்தி வச்சுட்டு வாங்கி போட்டேன் எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பிரச்சனை சின்னம்மையை வந்தோடனே வயல் கொடுத்துட்டேன் எனக்கு கொடுக்கலன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அப்புறம் ஐயாட்ட கேட்டோன்னே நீ கொடுத்துரு வேண்டாம் சமாதானமாக இருக்கணும்னு சொல்லிட்டு காசை கொண்டு திருப்பி கொடுத்தாச்சு மனசுக்குள்ளே பயங்கர கஷ்டமாகிடுச்சு அதம் அந்த ஐம்பதாயிரவாய் போச்சுன்னு சொல்லி அப்படி ஜோம் பண்ணோம் எங்கள் பிரான்ஞ்சில் ஒரு சர்ச்சில் டிசம்பர் மாதம் ஒரு மூணு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் கூப்பிட்டுருந்தாங்க கூட்டை முடிச்சுட்டு மேக்ஸிமம் காணிக்கை எவ்வளோ கொடுப்பாங்கன்னா ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்துரூவா கொடுப்பாங்க ஆனால் அன்னைக்கு கூட்டை முடிச்சுட்டு கொடுக்கும்போது ரெண்டாயிரரூவா கொடுத்துட்டு இன்னொரு கவர் கொடுத்தாங்க கொடுக்கும்போது இது வந்து இடத்துக்காகன்னு சொல்லி கொடுத்தாங்க அதை பிரித்து பார்க்கும்போது ஐம்பதாயிரம் இருந்துச்சு அல்ல அப்படியே கண்ணீரோடு நானே மனைவி முழங்கால் போட்டு எங்களையும் நம்பி இந்த ஊழியத்துக்கு நீ அப்படின்னு சொல்லி அழுது உப்பு கொடுத்தேன் அப்போ தான் ஆண்டு சொன்னார் ஊழியத்துக்கு உங்கள் வீட்டில் அழைக்கலை நான் தான் ஊழியத்துக்கு அழைச்சேன் நான் உன்னை நடத்துவேன்னு சொல்லி ஆன்று கிரிவில் ஒரு பதினஞ்சு செண்டு வாங்குறதுக்கு வந்து ஆண்டு உதவி செய்தார் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு ஒன்றும் தெரில ஆனால் முடிக்கிற கதை உதவி செய்தார் அலை இல்லையா இப்போவுமே அந்த இடத்துல பயங்கரமான போராட்டமாக இருக்குது பக்கத்தில் உள்ளவர் ஒருத்தர் வந்து நீ உள்ளே இறங்குனா உன்னை தலையை வெட்டுவேன் அப்படின்னு சொல்கிறார் ஆகவே கண்டிப்பாக அது ஆண்டு தந்த இடம் கண்டிப்பாக ஆண்டு நிலைநிறுத்துவார் ஊழியங்களை வந்து கத்தர் பயன்படுத்துவார் ஊழியங்களை வந்து அவனுடன் சித்தத்தின்படி அந்த இடத்துல கட்டுவோம் அப்படிங்கிற விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் என் தங்கச்சி இன்னைக்கு சேலத்தில் வந்து ஊழிசித்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் அண்ணன் முத முத ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுக்கும்போது எங்கள் சின்ன அண்ணன் வந்து நீ எப்படி ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுக்க முடியும் சொல்லி திட்டுனாங்க எனக்கு முன்னாலே அவர் ஊழியத்து போயிட்டார் அதுக்கப்புறம் நானும் ஊழியத்தில் இப்போ அண்ணன் மட்டும்தான் ரட்சிக்கப்படாமல் இருந்தாங்க சமீபத்தில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் அவங்களும் ஆண்டு எடுத்துக்கொண்டாங்க ஹலே லூயா தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள் தேவ சித்தத்தின்படியே ஊழியங்களை செய்து முடிக்கணும் அதற்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள் கத்ததாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார்கள் அல்ல